நம்ம கமலாசன் சார் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே கிஃப்ட் மேல கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காரு போல இருக்கு நேற்று பாத்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் லெக்ஸஸ் கார் கிஃப்ட் பண்ணாரு அதுக்கப்புறமா தேர்ட்டின் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு தேர்ட்டின் பைக் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு இப்போ பாத்தீங்கன்னா விக்ரம் படத்திலே ஒரு கலக்கு கலக்குன நடிப்பின் நாயகன் சூர்யாக்கு ரோலெக்ஸ் வாட்சே கிஃப்ட் பண்ணியிருக்காரு சூர்யா விக்ரம் படத்தில் ப்ளே பண்ண கேரக்டர் பேர் ரோலெக்ஸ் கமலாசன் அவரோட ஸ்டைல்லே வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா ரோலெக்ஸ் ரோல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரீச் ஆயிருக்கு சூர்யாவுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்தாலும் ஃபைவ் மினிட்ஸில் எல்லாருமே அவரை பற்றி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஸோ அந்த லெவலுக்கு ரோலெக்ஸ் ரோல் வந்து வேற லெவலில் ரீச் ஆயிருந்தது ஸோ இப்போ சூர்யா சார் பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா அ மூமெண்ட் லைக் திஸ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல் தேங்க்யூ அண்ணா ஃபார் யுவர் ரோலெக்ஸ் அப்படின்னு வந்து சூர்யா சாரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சில ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காரு கமல் சார் சூர்யா சார் கையில் வாட்ச் போடுற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோகேஷும் போயிருக்காரு சூர்யா சாருக்கு வந்து கமல் சார் கிஃப்ட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவும் சூர்யா சார் அப்லோட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக சூர்யா சார்க்கு இது ஒரு மெமரபிளான மூமெண்ட் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் தான் ஏன்னா அவர் தான் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் அண்ட் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா கமல் சார் வந்து சும்மா கிஃப்ட் மேலே கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்ட்டு ஆமா இல்லையா பின்ன விக்ரம் படம் வந்து எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஓடிட்டு இருக்கு

அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்